ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இடியப்பமும் அது கூட ஒரு சுவையான நண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு தேங்காய் பால் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க. நண்டு குழம்புனாவே புளி ஊற்றி தானே பண்ணுவோம், இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த நண்டு குழம்பு உண்மையிலே இடியப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து சின்ன மூடியாக நீங்கள் அரை மூடி எடுத்துக்கோங்க. நான் அரை கிலோ நண்டு எடுத்துருக்கிறதுனால அரை மூடி எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஸ்டாரு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் சின்ன வெங்காயம், பூண்டு, காரம் வந்து மிளகாய் தூள் வந்து கம்மியாக போட போகிறோம், அதனால பச்சை மிளகாய் நாலு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை நண்டு அரை கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த நண்டு நீங்கள் வாங்கும்போது அமாவாசை டைமாக இருந்துச்சுன்னா நண்டு நல்லா சதையுள்ள நண்டாக இருக்குங்க. இதை இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, சோம்பு, ஸ்டாரு, இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு நாலு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா தான் அந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து மசியணுங்க. எப்போதுமே நீங்கள் சமைக்கல சிம்மிலே வச்சு சமைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நண்டை வந்து அதில் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நண்டை நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து லைட்டாக அதில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி தெரியும். அப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு எல்லா தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க, சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன், குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க. இதுலேயே வந்து மல்லித்தூள் எல்லாம் இருக்கிறதுனால நான் மல்லித்தூள் தனியாக சேர்க்கலை. நீங்கள் தனித்தனியாக சேர்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் கம்மியாகவும் மல்லித்தூள் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து சீக்கிரம் குழம்பு வந்து கொதிக்கும், நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். சுடு தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரை மூடி தேங்காவை எடுத்து அதை வந்து கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது முழுசாக பாலாகவும் எடுத்துட வேணாம், அதே சமயம் அந்த சக்கை எல்லாத்தையும் அதில் வச்சிட வேணாம். ஓரளவுக்கு சக்கையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு திக்னஸில் வந்து அந்த தேங்காய் பாலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பால் வந்து அந்த நண்டு குழம்புல வந்து சேரணும். அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு புளிப்பு சுவை தேவைப்பட்டால் வந்து நீங்கள் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. லெமன் சேர்த்தா இன்னமுமே கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்குங்க. இப்போது சாஃப்டான இடியப்பம் எப்படி புளியிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில டிப்ஸ் கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த இடியப்பம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்கக்கூடிய தண்ணி வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த பப்புள்ஸ் வரையில் எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதே சமயம் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிணையும் போதே மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்தெடுத்து இந்த பக்கெட்டு சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கெட்டு சேர்த்து அந்த மாதிரி தாங்க நீங்கள் மாவு பிணையணும். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு சேர்த்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இடியப்பம் புளியறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக முடியுங்க. நம்ம இடியப்பம் புளிய போகிற கட்டை வந்து அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து கட்டை ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது இதில் வச்சுட்டு நம்ம புளியலாம். நீங்கள் இடியப்பம் புளியும் போது அந்த மாவு வந்து நல்ல மென்மையாக இருக்கணுங்க. அப்போ ஈஸியாக வந்து உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடி கொடியாக வந்து இடியப்பம் வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள்
மொத்தமாகவும் புளியலாம், அப்படி இல்லாட்டி குலுக்கி குலி நீங்கள் இட்லி மாதிரி கூட இடியப்பம் புளிஞ்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா இடியப்பம் வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்டான இடியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நண்டு குழம்பு தேங்காய் பால் ஊற்றி வச்சு இடியப்பம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.